மோம்பி டான்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மூணு மெத்தட் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டிக்கர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் திடீர்னு ஏதாவது நியூஸ் பேப்பர்லோ இல்லை மேகசின்லேயோ இல்லைன்னா கேலண்டர் அட்டையிலையோ கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, ஸ்டிக்கராக வந்துட்டு மாற்றி ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த பிக்சர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது டிரான்ஸ்பரண்ட்டான டேப்பு. குட்டி டேப்பாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு இதே மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். குட்டி டேப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி விரிச்சுட்டு அதோட கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். தென் அந்த பசைக்கு மேலே நம்ம கட் பண்ணின ஸ்டிக்கர் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வேணுங்கிற டேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கட் பண்ணினதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து இதை அப்படியே ஸ்டிக்கராக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒட்டை வந்து ட்ரிம் பண்ணிடக்கூடாதுங்க. அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கொஞ்சம் டேப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும், ஸோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கொஞ்சம் டேப் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி ட்ரிம் பண்ணினீங்க அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட குட்டி டேப் தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நான் ஐடியா சொல்கிறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி கொஞ்சம் பிக்சர் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ட்ரா பண்ணினது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கலர் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து ஸ்டிக்கராக வந்து மேக் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா கூகுளில் ஸ்டிக்கர் பிக்சர் இல்லைனா கார்ட்டூன் பிக்சர் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பிக்சரை நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக வரதுன்னா கூட வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நான் டேரெக்டாக வரைஞ்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் இப்போ கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் பண்ணினதுக்கப்புறமா குட்டி டேப் யூஸ் பண்ணி அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அவுட்லைன்லாம் கொடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரா பண்ணி இத்தனை பிக்சர் வந்துட்டு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிக்கராக வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே நம்ம குட்டி டேப் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு நான் இந்த கீழே இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் தான் வந்துட்டு எடுத்துக்க சாரி ஐஸ்கிரீம் பிக்சர் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் குட்டி டேப் வந்துட்டு நான் எடுத்திருக்கேங்க. தென் பெரிய டேப் ஒட்டின மாதிரியே தான்
இந்த பேப்பருக்கு மேலே நம்ம வரைஞ்சி வச்சதுக்கு மேலே இந்த மாதிரி டேப் வந்துட்டு நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டும்போது அந்த பிக்சர் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டு டேப் வந்துட்டு இந்த மாதிரி நான் லைனாக ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா ட்ரிம் பண்ணாமல் கூட தாராளமாக நீங்கள் அதை ஸ்டிக்கராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே தான் ரொம்ப ஒட்ட பிடிச்சி வெட்டிடக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேப் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு வெட்டிக்கணுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பர்பா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு இந்த டக் பிக்சர் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு. நீங்கள் துணி வாங்கினீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்கள் இஷ்டம்தான். பேப்பர் யூஸ் பண்ணிட வேண்டாம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்சருக்கு மேலேயும் இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு கவர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? டேப் போட்டு கவர் பண்ணும்போது தனித்தனியாக கவர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சருக்கு மேலே டேப் போட்டு கவர் பண்ணியாச்சா, அதே மாதிரியே நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலேயுமே வந்துட்டு தனித்தனியாக டேப் போட்டு ஒட்டணுங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் பிக்சருக்கு வந்துட்டு ஒரு டேப் போட்டுட்டேன், அண்ட் தேர்ட் பிக்சருக்கு ஒரு டேப் போட்டுட்டேன். இதே மாதிரியே எல்லா பிக்சருக்குமே வந்துட்டு தனித்தனியாக டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோ தான் நம்மளோட ஸ்டிக்கர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த டேப்பை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தோ இந்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி ட்ரிம் பண்ணினோம் அதே மாதிரியே ட்ரிம் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான், ஓகேவா? பட் வேணுங்கிறப்ப நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்து வந்துட்டு ஒட்டிக்கலாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது நல்ல மெத்தட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டே வந்து எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒட்டியிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு மிச்சம் இருக்கிற இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சருக்கு மேலே இந்த மாதிரி டேப் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு தனித்தனியாக டேப் போட்டு கவர் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க, இந்த மாதிரி மொத்தமாக கூட நீங்கள் வந்துட்டு டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். கவர் பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து தனியாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நோட் புக்ஸ்க்கெலாம் வந்துட்டு லேபிள் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த லேபிளுக்கு மேலே நம்ம வரைஞ்சி வச்சதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பட்டர்ஃப்ளை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணினதை இப்போ நான் வந்துட்டு அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் பண்ணினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வரைஞ்ச எல்லாத்தையுமே வந்துட்டு இதே மாதிரியே லேபிளுக்கு மேலே ஒட்டி ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்காக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணியும் எடுத்துட்டேன். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏதாவது ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான், பிகாஸ் லேபிள் அப்படின்றதுனால பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி நமக்கு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் மூணுமே. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள்கிட்ட லேபிள் இருந்தது அப்படின்னா லேபிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பிளாஸ்டிக் ஷீட் தான் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணி பாருங்கள். இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லாம் இல்லை, நார்மல் டேப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் டேப் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.